வணக்கம் வணக்கம். மற்றும் ஒரு விடிவு நிகழ்ச்சி மூலமாக இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. திசையறையும் அரசியல் நிகழ்ச்சியான இந்த விடிவு நிகழ்ச்சி மூலம் வாராவாரம் அரசியல் பிரபலங்களை அழைத்து அந்த வாரத்திலே அதிகமாக பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்தில் மாத்திரமன்று இந்த காலப்பகுதியிலே அதிகமாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 46வது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இலங்கை தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் வடகிழக்கில் பல இடங்களிலும் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த கோரி சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அதே வேளை லண்டனிலே அம்பிகை செல்வகுமார் என்ற அம்மணி ஒராள் சாகும்பறையான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றார். இந்த விடயங்கள் எவ்வாறு இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் இந்த விடயங்களோடு அதிகமாக பேசப்படக்கூடிய தொடர்புடைய ஒரு அரசியல் பிரதிநிதியை அழைத்திருக்கின்றோம். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக என்னோடு நிகழ்ச்சியினை இணைந்து வழங்க தர்சி இருக்கிறார். வணக்கம் தர்சி. வணக்கம் சுமன். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்துரையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரிந்த விடயமாகவே இருக்கிறது. எனவே இன்றைய தினமும் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கலந்துரையாட மகளிர் அமைச்சர் அதே நேரத்தில் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தினுடைய செயலாளர் நாயமாக இருக்கின்ற அனந்தி சசிதரன் அவர்கள் தான் இன்றைய விடிவு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தினை மேற்கொண்டிருந்த இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் சந்தித்ததை போன்று உங்களுடைய கூட்டணி சார்ந்தோரையும் சந்தித்திருக்கிறார். எவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன? ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரத்தில் கொழும்பிலும் சந்தித்திருக்கின்றோம். அந்த இடத்திலும் நாங்கள் 13வது திருத்தச் சட்டம் மற்றது இப்பொழுது இருக்கின்ற நில ஆக்கிரமிப்பு அதே போல் இந்தியாவில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் தொடர்பாக எல்லாமே விரிவாக பேசியிருக்கின்றோம். இன்றைய தினம் எல்லா கட்சிகளையும் சந்தித்திருக்கின்றார் தூதுவர். அந்த வகையில் எங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சார்பில் அத்தனை கட்சிகளும் அங்கே அதில் அங்கத்துவம் வைக்கின்ற அத்தனை கட்சிகளும் சந்தித்திருக்கின்றோம். 22ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையினுள் 22ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த வாக்கெடுப்பில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இந்தியா செயற்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மற்றது இப்போ இருக்கின்ற இடத்துல இந்த 13வது திருத்தச் சட்டம் நில வடக்கு கிழக்கு இணைந்த தாயகம் காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் எல்லாமே அந்த ஒப்பந்தம் செய்த பொழுது இருந்த படி அதனை இப்பொழுது அதனை என்ன ஒரு புதிய தீர்வு திட்டம் வரும் வரையிலாவது இந்த 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதும் போர்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக அவர்களுடைய வாழ்வாதாரங்களை சுய தொழில் பொருளாதாரம் முயற்சிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்பதையும் முன்வைத்து பேசப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கூட்டணி சார்பு இன்றைக்கும் சுரேஷ் சுரேஷ்சந்திரன் வழியில் வந்து கூறுகிறார். இன்றைக்கு சந்தித்தது முடிவெட்டதும் 13வது திருத்தம் முழுமையாக அமல்படுத்துவதற்கு இந்தியா தன்னுடைய ஆதரவினை முழுமையான ஒரு அழுத்தத்தினை கொடுக்க வேண்டும் என்கின்றவாறு உங்களுடைய கூட்டணி வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் சந்திப்பினை முடித்து வந்து கூறுகிறார், தமிழ் தேசத்தை அங்கீகரிப்பதற்கு இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்கின்றவாறு ஒரு அழுத்தத்தினை இந்தியாவிடம் அவர் வேண்டுகோளை விடுத்ததாக கூறியிருக்கின்றார். அவர்கள் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். இரண்டுக்குமான வேறுபாடு எப்படி இருக்கு என்றால், விடுதலை புலிகள் ஆயுத சமநிலையில் இருந்த பொழுது கூட ஒரு 30 வருட கால போராட்டத்தை நடத்திய இருந்த பொழுதும் கூட எங்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை எட்ட முடியவில்லை. தமிழீழத்துக்கு குறைந்ததாக சமஷ்டியை கூட எத்தனையோ கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் சர்வதேச நாடுகளுடைய இணைய அனுசரணை எல்லாம் ஓடியும் நாங்கள் அதை எட்ட இல்லை. ஆனால் இப்போ களச்சூழலை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இப்போ இன்னைக்கு குறுந்தூர் மலையாக இருக்கலாம், வெடுக்குநாரியாக இருக்கலாம், இப்பொழுது இந்த பழையில் 3000 ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள காணிகள் போகிறதா இருக்கலாம், இப்படி எல்லாமே இப்போ நாங்கள் அது வரும் என்று காத்து கொண்டிருக்க இங்கு எல்லாமே போக போகுது. மருது நாங்கள் இருக்க வேணுமே, இந்த நாங்கள் ஒரு தனிநாடு என்று பேசுறதோ அல்லது தமிழ் தேசத்தில் நாங்கள் வாழறதுக்கு இருக்க வேணுமே. நாங்கள் அப்போ நிலம் இல்லாமல் எங்களுடைய வாழ்கின்ற உரிமை இல்லாமல் எப்படி தாயகத்தில் வாழறது? அப்போ இப்போ நான் எங்களுடைய கோரிக்கை அவர் தீர்வு திட்டம் அதுவும் வெறும் இந்த அரசாங்கம் தராது. அதுவும் இப்போ இந்த அரசாங்கம் போகிற போக்கில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி கொண்டு தான் போக போகுது. ஆனபடியால் நாங்கள் யதார்த்தத்தை சிந்திக்க வேண்டிய ஆக்களாக இருக்கிறோம். ஆனபடியால் 13வது திருத்த சட்டத்தை
இந்திய உயர்ஸ்தானிகளை சந்திக்கின்ற போது சில வேளைகள் சில அரசியல் ஆய்வாளர்களுடைய கருத்து இருக்கின்றது. இந்தியா இந்த வாக்கெடுப்பு என்கின்ற வருகின்ற போது நடுநிலை வகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. உங்களுடைய இந்த சந்திப்பின் போது அந்த விடயங்கள் தொடர்பாக வாக்கெடுப்பில் இந்தியாவினுடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகின்றது என்ற விடயத்தை உயர்ஸ்தானிகளால் கூறப்பட்டிருந்ததா? இல்லை, ஆனால் எல்லாவற்றையுமே அவர் உன்னிப்பாக கேட்டிருந்தார். ஆனால் அதுக்கு சாதகமான பதிலை அவர் அந்த இடத்தில் கூறியிருக்கவில்லை. ஆனால் இந்தியாவுக்கு தேவை இப்போ ஈழத்தமிழர்களை தேவை என்றால், கடந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லுற காலத்திலேயும் இந்தியாவின் முதுகில குத்தின செயல்பாடுகளைத்தான் நாங்கள் பார்க்குறோம். அது அது பலாலி விமான நிலையமாக இருக்கலாம், கடல் போக்குவரத்தாக இருக்கலாம், இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான பாலம் கட்டுறதாக இருக்கலாம், எல்லாமே அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கவில்லை. இப்போ சீனாவினுடைய காலூன்றல் அல்லது இங்கு இருக்கின்ற ஆதிக்கம் என்பது எல்லாம் வடக்கு கிழக்கு வாழ்ந்த தமிழர்களுடைய கரிசனியையும் அல்லது அவர்களுடைய ஆதரவையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது. தச்சில நடுநிலை வகித்தார்களாக இருந்தால் உண்மையில் தமிழர்கள் தங்களுடைய நலன் சார்ந்து எந்தெந்த நாடுகளிடமெல்லாம் பேச இயலுமோ அங்கெல்லாம் பேச போக வேணும். ஏனென்றால் நெடுகளுமே இப்படி ஏமாற்றக்கூடாது. நடுநிலைமை வகித்தால் எங்களுக்கு அது பாதகமான நிலைமை என்றுதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வெறுமனே நாங்கள் ஒரு நாட்டை நம்பிக்கொண்டிருக்காமல் எல்லா நாடுகளிடமும் ஈழத்தமிழர்களுடைய நலன் சார்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய நிலைப்பாட்டை தமிழ் தலைமைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, இந்த இடத்துல ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது தமிழர்கள் இந்தியாவிற்கு தேவை அப்படின்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள். அது தமிழர்கள் தேவையா அல்லது தமிழர்கள் பறந்து வாழுகின்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் அவர்களுக்கு முக்கியமாகப்படுகிறதா? ஏனென்றால் நீங்கள் விடுதலை புலிகளுடைய காலத்தில் இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பை விடுதலை புலிகளே பார்த்திருந்தார். அப்போ இந்தியாவுக்கு கூடுதலான கரிசனை இருக்கே இல்லை எல்லையை பாதுகாக்க வேணும். ஏன்னா அது விடுதலை புலிகளே அதை பாதுகாத்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் இந்தியா எங்களை இலங்கையோட சேர்ந்து அழிக்கிறதுல முக்கிய கவனம் செலுத்தி அழித்ததோடு இன்றைக்கு இந்தியா தன்னுடைய எல்லைப்பரப்பை பாதுகாக்க முடியாமல் இருக்கு. அப்போ அவைக்கு இப்போ விளங்கும் விடுதலை புலிகள் அழிவுக்கு பிறகு தாங்கள் பல அசௌகரியங்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்ற பக்கம் இருக்கு. அதனுடைய வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களை பொறுத்த மட்டில் இந்தியா என்பது ஒரு தாய் நாடு. அப்போ அவர்கள் அந்த அந்த தாய்க்கு அநியாயம் செய்கிறதுக்கு ஒரு பொழுதும் உடன்பட மாட்டார்கள் என்ற பக்கமும் நாங்கள் எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு காட்டுற சமிச்சைகள் எல்லாமே அவர்களுக்கு சாதகமானதாகத்தான் இருக்கு. ஆனபடியால் அவர்களுக்கு அந்நிய சிங்களவர்களை நம்பி அவர்கள் போவதை விட தன்னுடைய எல்லைப்பரப்பை அண்டியிருக்கின்ற தமிழர்கள் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்கள் அவர்களுக்கு தேவையானது என்று இனியாமல் சிந்திக்க. பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்தியா தமிழர்களை ஏமாற்றி இருக்கின்றது என்ற கருத்துக்கள் இடம்பெறுகின்ற போதும் நீங்கள் உட்பட தமிழ் தேசிய அரசியல் சார்ந்திருக்கின்ற அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் இந்தியாவினுடைய ஆதரவாகவே இந்தியாவினுடைய பக்கம் நின்றே பல்வேறு விடயங்களுக்கு இந்தியாவிற்கு ஆதரவாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்கெடுப்பில் சில வேளைகளில் இந்தியா நடுநிலையாக வகிக்குமாக இருந்தால் அடுத்த கட்டமாக உங்களுடைய அரசியல் நகர்வு இந்தியா சார்ந்துதான் மீண்டும் போக போகிறதா அல்லது ஒரு பெரிதொரு நாடை நம்பிய அரசியலாக இருக்க போகிறதா? நாங்கள் ஏற்கனவே பல வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே எங்களுக்கு பாதகமாகத்தான், ஏன்னா நாங்கள் அந்த மண்ணில வாழ்ந்தவர்கள், இவையெல்லாம் எங்களுக்கு வரலாற்று பாடமாக இருக்கிறது. இந்தியா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் இந்தியா செய்தது எல்லாம் எங்களுக்கு மோசமான சம்பவங்களாக தான் இருக்கு. நாங்கள் காலில் போய் விழுந்தாலும் அவர்கள் எட்டி உதச்ச பொழுதும் மீளவும் காலில் தான் போய் விழுந்தோம். ஆனால் அண்மித்த காலங்களில் எங்களுடைய நிலைப்பாடுகள் இப்போ கொரோனா COVID-19 சார்பாக நாங்கள் வேறு நாடுகளுக்கு செல்லவில்லையே ஒழிய நாங்கள் சிந்திக்கின்றோம். ஏன் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய பிரச்சனைகளை செவிமடுத்து எங்களுக்கான ஆதரவுகரம் நீட்டக்கூடிய நாடுகளை ஏன் நாட முடியாமல் போனது என்ற கேள்வி எழுகிறது. இப்போ என்னுடைய கட்சியை பொறுத்தமட்டில் இப்பொழுது புதிதாக வளர்ந்து வர கட்சியாக இருந்தாலும் என்னுடைய கட்சி சார்ந்தவர்களுடைய கருத்துக்கள் எல்லாரிடமும் போகும். தனி ஒருவரை மட்டும் நாடி நிற்க வேண்டாம், நாங்கள் அவ்வாறான நகர்வுகளை செய்ய வேண்டும் என்ற பக்கத்தில் இருக்கின்றார்கள். எனவே இந்தியா ஆதரவு நடுநிலை வைத்தாலும் அது எதிரான நிலை என்ற பக்கத்தில் தான் நாங்கள் நிச்சயமாக பார்ப்போம். அப்பொழுது நாங்கள்
இந்த உயர்ஸ்தானிகருடைய சந்திப்பு, உங்களுடைய கூட்டணி சந்தித்தது, மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தித்தது, அவ்வளவாக பெரிதாக பேசப்படவில்லை. ஏனென்றால் இது வளமையாக இடம் பெறுகின்ற ஒரு சந்திப்பாக இருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிகமாக இந்தியாவை விமர்சித்திருக்கிறார்கள், ஏனைய கட்சிகளை இந்தியாவினுடைய ரோவில் இயங்குகிறார்கள் என்றவாறு குற்றங்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே குற்றம் சாட்டியிருந்தவர்கள் திடீரென இந்திய உயர்ஸ்தானிகரை யாழ்ப்பாணத்திலே சந்திக்கின்றார்கள். இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அப்பொழுது அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கவில்லை. இப்பொழுது தங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்தது, எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் சந்தித்து இப்பொழுது அதிகாரத்தில் இருந்து கொண்டு பேசுகின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கள் பல இடங்களில் இந்தியாவை மேற்சித்த மட்டுமல்ல, தங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்களை கூட அவர்கள் பல தேர்தல் காலங்களில் விமர்சித்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள். தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்கள் எல்லாரையும் அவ்வாறு புலனாய்வு சக்திகள் என்று பேசுகின்ற அளவுக்கு இருந்திருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது அவர்கள் பேசியது தங்களுடைய நிலைப்பாடு இன்னவாக இருக்கின்றது என்ற கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இருக்கலாம். மற்ற நெடுகளுமே இந்தியாவை அந்நியப்படுத்தி இந்தியாவை எதிர்த்து கொண்டு நிற்கிறது அரசியல் கட்சி என்ற வகையில் கொஞ்சம் வடக்கு கிழக்கு வாழ் தமிழர்களுடைய பக்கத்தில் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சி என்ற வகையில் அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்காது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அந்த வகையில் அவர்களுடைய சந்திப்பு இடம்பெற்றிருக்கலாம் நினைக்கிறேன். நிச்சயமா, நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், இந்தியா ஒரு புறத்தில் எங்களை கைவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் வேறு நாடுகளை நாட வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு விடயம் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த வகையிலே வந்து நிறைய நாடுகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த சமயத்தில் எந்த நாடு இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்கு முன்வரும் அப்படின்ற நினைக்கிறீங்க? நிச்சயமாக கடந்த காலங்களில் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு எதிராக தங்களுடைய அதிருப்திகளை வெளியிட்ட நாடுகள் இருக்கின்றன. மற்றது எங்களுடைய மக்கள் செறிவாக இருக்கின்ற அல்லது எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற கட்சிகளும் நாடுகளும் இருக்கின்றது. கூடுதலாக மனித உரிமை தொடர்பாக சுவிஸ் அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் சுவிஸ் நெடுகளுமே எங்களுடைய பிரச்சனையில் ஒரு நேர்மையாகவும் நடுநிலையாகவும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வெறும் சில நாடுகள் கடந்த காலங்களில் அது சிறிய நாடுகளாக இருந்தாலும் மிக காத்திரமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை எதிர்த்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அந்த நாடுகளை நாட கூடியதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் கனடா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள், மாநகர சபையினுடைய மேயர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எனவே கனடா மக்களும் இந்த அழுத்தங்களை அந்த நாட்டுக்கு பிரயோகிப்பனூடாக அங்கிருந்து எங்களுக்கான ஒரு பிரித்தானியா இந்த விடயத்தை தலைமை தாங்குகின்றது. பிரித்தானியா முன்னெடுத்து இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு பிரித்தானியா முனைப்பு காட்ட வேண்டும் என்றுதான் அம்பிகை செல்வகுமார் சாகும்வரை உண்ணாவிரத நிற்கின்றார். நாட்கள் கடந்திருக்கின்றன, ஆனால் பிரித்தானியா ஒரு சாதகமான பதிலை இதுவரை பிரித்தானியா கடந்த காலங்களில பிரித்தானியா ஒருபொழுதும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயற்படவில்லை. அது தன்னுடைய நலன் சார்ந்து, தன்னுடைய நாட்டினுடைய நலன் சார்ந்துதான் எல்லா இடத்துலையுமே தொழிற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நான் நினைக்கிறேன் இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழர் அமைப்புகள் காத்திரமான அழுத்தங்களை கொடுத்திருக்கவில்லை என்றுதான் நான் கூறலாம். ஏனென்றால் மற்றது திடீரென்று ஒரு கோரிக்கையை முன்வச்சிருந்த பொழுது ஒரு பேச்சுவார்த்தை அந்த அரசுடன் பேசியிருக்க வேண்டும். அன்றைக்கு 14 நாட்கள் கடந்தும் ஒரு பெண் நான் உடல்நிலை மிக மோசமாக இருக்கும், அது சொல்ல தேவையில்லை. ஆனால் பிரித்தானியா ஏனென்றால் இந்த இலங்கையின் இந்த இனஅழிப்புன்ற ஆரம்ப புள்ளியை போட்டு விட்டதே பிரித்தானியா தான். டே பிரித்தானியா எங்களை விட்டு எட்டு நிற்குது. பிரித்தானியா செய்து விட்டு போன வேலை திட்டங்கள் தான் இன்றைக்கு இறைமையோட தமிழர்கள் தனிச்சு வாழ்ந்தவை எல்லாரையும் சேர்த்து சிங்களவரோட சேர்த்து விட்டுட்டு தண்டவாழ விட்டு விலகிட்டுது. ஆனால் இன்றைக்கும் பிரித்தானியா இதில் தலையிடக்கூடிய வாசகங்கள் அதில் இருக்கு. ஆனால் இந்தி ஒரு காலமும் பிரித்தானியா இப்பவும் பிரித்தானியா என்ன நினைக்குது, தான் ஒரு ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அது ஒரு நலிவிட்ட பிரேரணி என்றாலும் அதை நிறைவேற்றி போட்டு இலங்கை அரசாங்கத்தை தங்களுடைய கைக்குள் கொண்டு வரலாம் என்று முயற்சிக்குதே ஒழிய உண்மையாக இதய சுத்தியோட ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநியாயத்துக்கான ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு தயாரா இல்லை. அதான் உண்மை. பிரித்தானியா நாடுக்குன்ற போது அமெரிக்கா சார்பான நாடுகளாகத்தான் இருக்கின்றன.
அமெரிக்கா தற்போது இந்த தற்போதைய காலகட்டத்தில் ஜெனிவா இந்த விடயத்தில் உள்ளில் இல்லாத பட்சத்திலும் வெளியிலிருந்து அமெரிக்கா தான் நகர்த்துகிறதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா இதுவரைக்கும் பிரேரணையை வெளிப்படையாக கொண்டு வந்தாலும் ஈழத்தமிழர் விடயத்திலே ஒரு வெளிப்படையான ஒரு ஆதரவினை வழங்கும் என எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அமெரிக்கா விரும்பாததுமாய்த்தான் இருக்கின்றது போதும் அவருடைய. நீங்கள் இதுல பாத்தீங்கள் என்றால் அமெரிக்கா கடந்த காலங்கள்ல இந்த பிரேரணையை நாங்கள் கொண்டு வரோம், சம்மதிக்க வைக்கிறோம், அது தோத்து போயிடும் அந்த சொல்லி சொல்லி நீர்த்து போன ஒரு தீர்மானத்தை, 30 தீர்மானத்தை கொண்டு வந்தது. பிறகு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து கலப்பு பொறிமுறை எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் ஒன்றுமே நடக்க இல்லை. ஆனா பிறகு இதே அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில இன்ன இன்ன குறைபாடுகள் எல்லாம் இருக்குது, இது நீதியா நடந்து கொள்ள இல்லையான்னு சொல்லி போட்டு தான் விலகிட்டு. அப்ப தான் கொண்டு வந்த தீர்மானத்தை என்ன செய்ததுன்னு தெரியல. அப்ப மற்றது இதுல இந்த இனாளிப்பு நடந்த பொழுது இன்றைக்கு கோத்தபாய ராஜபக்ஷ ஒரு போர்க்குற்றவாளி என்று நாங்கள் பேசுகின்ற பொழுது இவர் அந்த நாட்டு பிரஜையாக இருந்திருக்கிறார். ஆனால் தண்ட நாட்டு பிரஜி ஒரு போர்க்குற்றத்தில் ஈடுபட்டது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் அமெரிக்கா எடுக்க இல்லை. இப்போ 11 கடந்து அமெரிக்க தூதுவர் சொல்லுறார், சரணடைஞ்சாக்களை நான் சுட்டு போட்டேன்னு கோத்தபாய எனக்கு சொன்னார்ன்ற செய்தியை சொல்றேன். மற்ற சொல்லினும் நாங்கள் சேட்டலைட்டில் இந்த இனாளிப்பு தொடர்பான எல்லா விவரங்களையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ புற என்னதுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கொண்டே இது இனாளிப்பு தானன்றதை நிரூபிச்சுட்டு போங்க. இந்த விடயங்களை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது ஒரு நாடு இன்னுமொரு நாடின் அரசு சார்ந்து தான் இருக்கும், ஒரு ஒரு சிறுபான்மை இனம் சார்ந்து செயற்படாது என்கிறது வெளிப்படுது தானே. நாங்கள் எண்ணிக்கையில குறைஞ்சாலும் நாங்கள் சிறுபான்மை இல்லை, நாங்கள் ஒரு தேசிய இனம், எண்ணிக்கையில குறைஞ்சிருக்கிறோம், குறைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு பொழுதும் மனித உரிமை ஒரு பக்கம் ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நாங்கள் சிந்திக்கிற பொழுது நாடுகளின் நலன் அதுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அப்ப அந்தந்த நாடு தன்னுடைய பூகோள நலன் சார்ந்து தான் இந்த நகர்வுகளுக்குள்ள போகுமே ஒழிய எங்களுக்காக தங்களுடைய நலன்களை தூக்கி எறிஞ்சு போட்டு போற அளவுக்கு மனச்சாட்சி உள்ள நாடுகள் இல்லை. எல்லாருமே ஒரு ஒரு மனிதாபிமானத்தை அல்லது மனித உரிமையை நேசிக்கிற பண்பாளர்களும் இல்லை. நிச்சயமா அந்த இடத்துல அப்படி என்று சொன்னால் ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய 46th கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் பெற்றுத்தராதா? முழுமையான நாங்கள் எதிர்பார்க்கிறத பெற்றுத்தர போவதில்லை. ஆனால் சில அழுத்தங்களை தங்களுடைய நாடுகளுடைய நலன் சார்ந்து, ஏனென்றால் இலங்கைய தங்களுடைய கைக்குள் கொண்டு வருவதற்கு தமிழர்களுடைய போர்க்குற்றம் இனஅழிப்பை தான் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிலும் இனஅழிப்புன்றதை இன்னும் ஏற்றுக்கொள்ள இல்லை ஐக்கிய நாடுகள் சபையும் கூட. ஏன்னா அதுக்கே கன்ஃபியூஸா இருக்குது. 11 ஆயிட்டுது, இது நடந்தது இனஅழிப்பா இல்லையான்றதை தீர்மானிக்க கூட முடியாத ஒரு ஐக்கிய நாடுகள் சபையா தான் அது இருக்கு. ஆனபடியால் இவைய ஒரு வெறுட்டுக்குள்ள தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக தமிழர்களுக்கு அது செய்யலை இது செய்யலையன்ற பக்கத்தை கொண்டு வரலாமே ஒழிய முழுமையாக எங்களுக்கு ஒரு நீதி பரிகார நீதி ஒன்றை பொறுப்பு கூறலை செய்து அதனூடாக ஒரு பரிகார நீதியை பெற்று தருவதற்கு இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். அப்படி இவ்வாறு இருக்கையில் ஏன் இன்னும் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் என்று சொல்லி தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்? ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையில தான் நாங்கள் என்னென்ன நம்பினோம், இதுவரை காலமும் நாங்கள் நம்பி நம்பி 11 கடத்தி போட்டோம். அவதான் அந்த பாதுகாப்பு சபைக்கு இந்த பிரச்சனைகளை பாரப்படுத்த வேண்டும் என்ற பக்கத்தில் தான் ஐக்கிய நாடுகள் சபையை இப்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனபடியால் தான் இதுக்கு மிஞ்சி வேற சபையும் இல்லை. ஒரு நீதியை அல்லது இந்த உயிரோட்டமாக எங்கட இந்த பிரச்சனையை நீதி கேட்கிற பிரச்சனையை வச்சிருக்கிறதுக்கும் வேற கட்டமைப்புகளும் இல்லை. ஆனபடியால் தான் ஐக்கிய நாடுகள் சபையை பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் செயலிலும் எங்கடைய ஆக்கள் போக இல்லை. உண்மையில அதை விட இப்ப இன்னொன்று செய்யலாம், பிரீமன் தீர்ப்பாயம் மாதிரி ஒரு தீர்ப்பாயம் உண்டு எங்கட இலங்கையில செய்யலாது, ஒரு இன்னொரு நாட்டில போய் பேசி அந்த நாட்டில ஒரு தீர்ப்பாயத்தை வச்சு சாட்சிகளை கொண்டு வந்து அதை நிரூபிக்க கூடிய வழிவகையை ஏற்பாடு செய்யலாம். அதுக்கு இன்னும் ஒரு தமிழ் கட்சிகளும் அதுக்கு தயாராக இருக்கு. ஏனைய இலங்கையை விட்டு நிறைய தூரம் இருக்கின்ற நாடுகளுக்கு வாரான கூற்றுக்களை முன்வைப்பதை விட இந்தியா இந்த விடயங்களை தமிழர்கள் விடயத்தில் இந்தியா தமிழர்கள் பக்கம் நின்று தலைமை தாங்கி ஜெனிவாவில் இந்த விடயத்தை முன்னெடுக்க கூடாது எங்கள் விடயத்தை ஏன் ஒருமித்து தமிழ் தேசிய கட்சிகளாக நீங்கள் வலியுறுத்தாமல் இருக்கிறீர்கள்? இந்தியா இந்த விடயத்தை தமிழர்கள் பக்கம் இந்தியா நின்று தலைமையேற்று இந்த ஜெனிவாவில் இந்த விடயத்தை இந்தியா நகர்த்த கூடாது. இந்தியா செய்யாது. ஏனென்றால் இந்தியா எத்தனையோ இங்க இலங்கையில ஜனாதிபதி மைந்தாவா இருக்கட்டும் இருந்த பொழுது மிக தெளிவாக சொன்னார்கள், இந்த போரை வெற்றி கொள்வதற்கு முழு ஆதரவும் தந்தது இந்தியா என்ற பொழுது நாங்கள் போர்க்குற்றம் இனஅழிப்பு பேச இல்லை, இந்த உதவி செய்த இவர்களும் தானே குற்றவாளி கூண்டில நிக்க போயினர்.
ஆனபடி அவர்கள் அந்த பிரேரணை அவர்கள் கொண்டு வர மாட்டார்கள், அது ஒரு பொழுதும் கொண்டு வர மாட்டார்கள். ஏன் இன்று வர ரஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் இருக்கின்ற 7 பேருடைய விடுதலைக்கு என்ன நடக்குதுன்ற ஒரு சின்ன உதாரணம் போதும். அவர்கள் தமிழர்களுக்கு எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை அதிலேயே பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இல்ல தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. திமுகவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதற்காக மத்திய அரசை வலியுறுத்துவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளியிடுகிறார்கள். இது ஒரு தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதியாக இருக்குமா, அல்லது ஒரு வெளிப்படையாகவே திமுக அவ்வாறான நிலைப்பாட்டை எடுத்திருக்குமா நினைக்கிறீர்களா? தேர்தலுக்கான பிரச்சாரமாகத்தான் இது அமையுது. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்தால்தான் அங்க, ஏனென்றால் கடந்த காலம் திமுகவினுடைய, நான் இப்ப தேர்தலுக்காக சொல்ல இல்லை, நடந்த சம்பவத்தை சொல்ல வேணும். கடந்த காலங்களில் விடுதலை புலிகளுடைய சரணடைவு தொடர்பாக நாங்கள் திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருந்தது. கருணாநிதியினுடைய சார்பில் கனிமொழி பேசியிருந்தார் என்றெல்லாம் நான் பேசியது கூட இன்றைக்கும் தொலைக்காட்சிகளில் இந்தியாவில் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அனுபடியால் உண்மையான இப்ப 11 வருடம் கடந்து விட்டது. இன்றைக்கும் அவர் மௌனம் கலைக்க தயாராக இல்லை. எல்லாருமே அப்படியே இருந்து கொண்டு 11 வருடம் கடந்து ஈழத்தமிழர்களுடைய நலனை இப்பொழுது கையில் தூக்கி இருப்பது என்பது தேர்தலுக்கானது. ஏனென்றால் நாங்கள் அப்பொழுது 2009 யுத்தம் முடிந்த காலத்தில் எங்களுடைய எவ்வளவு ஈழத்தமிழர்கள் கருணாநிதியினுடைய காலத்தில் சிறை வைக்கப்பட்டது. இன்றைக்கும் நிறைய வேலூர் சிறை போன்ற நிறைய சிறைகளில் எங்களுடைய ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் கைதிகளாக இருக்கின்றார்கள். ஒருடம் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ அந்த நிலையில தான் நாங்கள் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையான செயல் வடிவத்தை இப்போ காட்டினார்கள். அண்டா வேறு இப்போ சொல்லினா தங்கள்கிட்ட பதவி இல்லையாண்டு, பதவி இருந்த காலத்தில் புலிகள் அண்டால் சிறையில் அடைக்கிறது, அல்லது தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பேரை சொன்னால் அடைக்கிறேன் எல்லாம் கொண்டு வந்த நிலையை மாற்றினது சீமானுடைய நாம் தமிழர் கட்சியாகத்தான். சீமானுடைய நாம் தமிழர் கட்சி என்று குறிப்பிட்ட சில பேருடைய கதை இருக்கின்றது. ஆனந்தி சசிதரன், எம்கே சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுடைய விசுவாசிகளாகத்தான் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்றவாறு கதை இருக்கு. அப்படி ஏதும் உங்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஏதும் இருக்குமா? இல்லை, எனக்கு பொதுவாகவே நான் திமுகவிலேயும் சில விடுதலை புலிகளுக்கு மிக பெற்றுக்கொண்ட ஆதரவாளர்களாக திமுகவிலேயும் இருந்திருக்கின்றார்கள். அதே போல அதிமுகவிலேயும் இருந்திருக்கின்றார்கள். சீமானுடைய பக்கத்திலும் சிலர் இருக்கின்றார்கள். என் வேல்முருகன், குலத்துர்மன், இப்படி எங்களை எனக்கு ஈழத்தமிழர்களுடைய நலன் சார்ந்து அங்கு இனம் இல்லை, அப்படி எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா கட்சிகளிலும் ஈழத்தமிழர்களுக்கு மிக கரிசனையுடன் ஆதரவு கொடுக்கின்ற பலர் இருக்கின்றார்கள். எனவே எனக்கு இந்த கட்சி தான் இந்த கட்சி தான் என்றது இல்லை. நாங்கள் சிலரை அடையாளம் கண்டு வைத்திருக்கின்றோம். அவரது ஈழத்தமிழர்கள் சார்பாக நாங்கள் இந்தியா செல்கின்ற பொழுது சீமானை சந்திக்கிறதோ, அதே நேரம் வைகோவை சந்திப்பேன் நான், குளத்தூர் மணியை சந்திப்பேன், இப்படி நாங்கள் மணியரசன் ஐயா எல்லாரையும் சந்திப்போம். அதுபடி அதுக்குள்ள எங்களுக்கு இந்த கட்சி தானே ஒருபொழுதும் நாங்கள் அந்தந்த கட்சியில், ஏன்னா நான் இப்போ பிஜேபியில் வானதி சீனிவாசனோட எனக்கு நல்ல தொடர்பாடல் இருக்கு. அப்போ எனக்கு பரவலான நட்புகள் எல்லாம் இருக்கிறபடியினால் சிலர் அப்படி பேசுகின்றார்கள் நினைக்கிறேன். ஆனால் ஈழம் சார்ந்து பிஜேபியோடு பிஜேபியில் இருக்கின்றவர்களோடு நேரடி தொடர்பு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றீர்கள். அண்மையில் இலங்கை பிஜேபி என்ற ஒரு கட்சியும் இங்கே உதயமாகி இருக்கின்றது. அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அதை ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் ஒரு கட்சியை உருவாக்குவது என்பது அதை இனி பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அந்த கட்சியினுடைய செயற்பாடு என்னவென்று. ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கிற பிஜேபி இல்லை இது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியால் அது அந்த அந்த கட்சியையும் இந்த கட்சியையும் நாங்கள் பொருத்துவது அவ்வளவு பொருத்தமா இராதுன்னு நினைக்கிறேன். சரி, நிச்சயமாக. அதாவது கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது, புதிய புதிய கட்சிகள் எல்லாம் தோற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் இந்த தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகின்ற அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளையும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு தீர்மானம் எல்லாம் எடுக்கப்பட்டது. அந்த 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 தீர்மானத்திற்கான நகர்வுகள் இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கிறதா? இல்லை, ஏற்கனவே நாங்கள் அந்த எல்லா கட்சிகளையும் சேர்த்து அந்த கூட்டத்துக்கு அழைச்சிருந்த நாங்கள் அந்த ஏற்பாடு சில சில அடிப்படை தெளிவுகளோடையே அது போனது. ஆனால் கஜேந்திரகுமாராகள் அந்த கட்சிக்குள் வரவில்லை. அதுக்கு பின்னர் செய்திகள் ஊடாக நாங்கள் பார்த்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் அந்த கட்சிகள் இல்லை, தேவை இல்லை என்ற மாதிரியான பத்திரிகைகள் செய்திகளை பார்த்திருந்தோம். ஆனால் அவர்கள் வந்தா என்ன வராட்டி என்ன, ஆனால் இது ஒரு தேவை. ஏனென்றால் இப்போ இருக்கிற மக்களுடைய நிலையில் ஒரு பேரவையாக ஒரு பொது நலன் சார்ந்து அல்லது மக்களுடைய அபிலாஷைகளுக்காக இந்த கட்சி கொள்கைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு
பயணிக்க வேண்டிய கட்சியினுடைய கூட்டத்தில் எவ்வாறு இந்த விடயம் பேசப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த கூட்டு ஒரு தேர்தலுக்கான கூட்டாக இருக்கக்கூடாது, மற்றது ஒரு பெயர் ஒரு பெயரில் அங்கம் இயங்குகின்ற கூட்டாக இருக்கக்கூடாது. ஒரு பொதுவான விடயத்தில் இவ்வாறு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு முடிவினை எடுப்பதற்கு தாங்கள் எப்போதும் தயாராக இருப்பதாகத்தான் தமிழரசு கட்சியினுடைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சி அந்த முடிவுகளை எட்டி இருக்குது என்றால் நாங்கள் அவர்களுடைய பக்கத்தில் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. எங்களுடன் இணங்கி வரக்கூடிய கட்சிகளை நாங்கள் கொண்டு பயணிக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுடைய பார்வையில் தமிழ் இந்த பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினால் இந்த கூட்டணி தான் எதிர்காலத்தில் ஒரு ஒன்றிணைந்த தேர்தலையும் எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாமா? இல்லை, நான் நினைக்கலை. ஏனென்றால் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு மிக அரிது. ஏனென்றால் கூட்டமைப்பில் நடந்த அதிருப்தியான ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள் தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியேறணும். அப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டு அந்த புலிகள் எல்லாம் சீர் செய்யாமல் கூட்டமைப்புண்ட பக்கத்துக்குள்ளே நாங்கள் போக இயலாது. அது பிறகு அவிய நியாயப்படுத்துறதாக போயிடும். ஆனபடியால் அது விட்டது போல விட்டது தான். ஒன்றில் மக்களுக்கு எங்களுக்கு சொல்ல வேண்டாம், மக்களுக்கு நாங்கள் இவ்வளோ ஆழம் செய்துட்டோம் இன்ன புள்ளியன்றதை ஒப்புக்கொள்ள வேணும். அதுதான் உண்மையிலே நல்ல பண்பும் கூட. அது இல்லாமல் திரும்பவும் அதிலேயே போய் அவர்களுடன் சேர்ந்து தேர்தல் நேரத்தில் பயணிக்கிறதென்ற எல்லாம் மக்களை ஏமாற்றுகின்றது. பேசப்பட்டிருக்க அப்படின்றால் சுரேஷ் ரமச்சந்திரன், அனந்தி சசிதரன், சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற போது வெற்றி பெறுகின்ற ஒரு வேட்பாளராக இருக்கின்றார்கள். வெளியில் போனதும் தங்களுக்குரிய ஆதரவு குறைந்திருக்கின்றது. அதனால் மீண்டும் இலங்கை தமிழரசு கட்சியோடு ஒன்றிணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் வருவதற்கு ஒரு முனைப்பாகவே இந்த பேரவை இருப்பதாக சிலருடைய கருத்து. இல்லை இல்லை, வெற்றியோ தோல்வியோ நான் என்னுடைய கட்சியை பொறுத்தமல்ல, நாங்கள் கொள்கை வழியிலேயே நாங்கள் பயணிக்க தேவையானவர்கள். தேர்தல் அரசியல் என்பது அது ஒரு பக்கம், கொள்கை அரசியல் இன்னொரு பக்கத்தில் இருக்க வேண்டும். ஆனபடியால் தேர்தல் சந்திக்கிற நேரம் சந்திப்போம். வெற்றி தோல்வி சகஜம்தான். இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பல மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியேறணும்னு 10ஆம் ஆண்டு கட்டுக்காசையும் இழந்த தோல்வியாளர்களாக இருந்தார்கள். 15ஆம் ஆண்டு அதே தோல்வியை சந்தித்தார்கள், கட்டுக்காசையும் இழந்தார்கள். 20ல் வெற்றியீட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பாடம் எங்களுக்கு இருக்கு, அது பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் எதிர்கொள்ள தயார். ஆனால் நாங்கள் அந்த கூட்டமைப்பை விட்டு வெளியேறிய பிறகு தோல்வியை சந்தித்தோம் என்று சொல்லுறது ஒரு புலியான விடயம். ஏனென்றால் அப்போ வெற்றி ஈட்டுவதற்காக அந்த கட்சி செய்கிற அத்தனை புலியான விடயங்களுக்கும் நாங்கள் தலையாட்டி பொம்மைகளாக இருக்க வேணுமென்று நினைச்சா அது பிள்ளை. இன்றைக்கு நான் அந்த கட்சியை விட்டு வெளியேறின பிறகு அந்த கட்சிக்குள்ள நடந்த பல நான் உடனே தெரியப்பட்டேன். நான் கூட்டு பொறுப்பேன் ஒரு இடத்துலையும் நான் பார்க்க இல்லை. உடனே நான் அந்த முரண்பாடுகளை தெரிவித்தேன், அவர்களுடைய அதிருப்தியான சம்பவங்களுக்கு. இன்றைக்கு மக்கள் கொஞ்சம் வெளிப்படைஞ்சு இருக்கணும் என்று சொன்னால் அந்த கட்சிக்குள்ள நடக்கிறதுகள் டிரான்ஸ்பரன்சியா வெளிப்பட தமிழ். சில வேளைகளில் நினைப்பதில்லையா, இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளராக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் எதிர்கொண்டிருந்தால் ஒரு அமோகமான வாக்குகளா நாடாளுமன்றம் சென்றிருக்கலாம் என்ற ஒரு நினைப்பு உங்கள் மனதில்? நான் ஒரு பொழுதும் அப்படி நினைக்க இல்லை. ஏனென்றால் எனக்கு இந்த மனச்சாட்சியை புதைச்சு போட்டு ஒரு தேர்தலில் வெற்றியிட்டோம் என்ற தேவை எனக்கு இல்லை. மக்கள் என்ன விளங்கி கொண்டால் நல்லது செய்வாண்டி நினைச்சா என்னை ஆதரிக்கட்டுக்கும். அதை விட்டுட்டு ஒரு புலியான பக்கத்துக்கு நான் போய் நின்று இல்லை இதுதான் சரி இவையத்தான் நீங்கள் ஆதரிக்கணும் என்று பொய்க்கு நான் போக இயலாது. நான் ஒரு பொழுதும் நான் அதை நினைக்கல. இப்போ நான் உங்களை முன்னுக்கு சந்தோஷமா இருந்து கதைக்கிறேன், இந்த கேள்விகளை பதில் சொல்றேன்னா எனக்கு மனதில் நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை கொண்டு போறேன்ற அந்த ஆத்ம திருப்தி ஒன்று இருக்குதானே, அது எங்களுக்கு எனக்கு சாகும் வரை இருக்கும். அது ஏனென்றால் நான் யாரையும் இந்த பக்கத்துக்குள்ள பார்த்து நடந்தது இல்லை. நிச்சயமாக இந்த இடத்துல நீங்கள் கூறியிருந்தீர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்பொழுது ஆசனத்தை பெற்றிருக்கிறார், 10 வருடங்களுக்கு பிறகு அவருக்கு ஆசனம் கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியில் வருகிறீர்கள், வெளியில் வருகின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன் நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தேர்ந்தெடுக்கவில்லை? நான் கட்சியில் இருந்து ஒழுக்காட்டு நடவடிக்கை என்று இடைநிறுத்தித்தான் அத்தனை வருடமும் இருந்திருக்கின்றேன். 2015 பின்னர் பிறகு நான் எல்லா எங்களுக்கும் என்ன நாங்களும் எல்லாத்தையும் அவதானித்து கொண்டு வாராக்கள் தமிழ் தேசியம் என்று உண்மையான நான் என்னுடைய வாழ்நாளில் பார்த்த தமிழ் தேசியவாதியாக நான் தேசிய தலைவர் பிரபாகரனை மட்டும்தான் பார்க்குறேன். ஏனென்றால் சகல அடக்கு முறைகளையும் தகர்த்தெறிஞ்சு தமிழ் தேசியத்துக்கு இதெல்லாம் தேவை. பெண் அடிமைத்தனம் நீக்கப்பட வேண்டும், சமூகத்தினுடைய வர்க்க வேறுபாடுகள் கழிய வேண்டும், எல்லாத்திலையும் அவர் தானும் செய்து காட்டியிருக்கிறார். அப்போ அந்த பக்கத்தில் அவரை மட்டும்தான் நான் முன்னுதாரணமாக கொண்டிருக்கிறேன். போலி தமிழ் தேசியம் பேசி
எல்லாவற்றையும் எல்லாம் நாங்கள்லாம் தமிழ் தேசியம் என்று வாயால் சொல்லுவீனா மன செயலில் இருக்காது. மற்றது இல்லை, இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் அவருக்கு அது எந்த கட்சியாக இருக்கட்டுக்கும் கட்சி தலைவர்களாக இருக்கட்டுக்கும் எல்லார்கிட்டையுமே அந்த ஆணாதிக்க சிந்தனை ஒன்று இருக்கு. பெண்களை மட்டம் தட்டி வச்சிருக்கிறது அல்ல, பெண்களை கேவலமாக பார்க்கறது எல்லா நான் பழைய அத்தனை பேரிடமே நான் அதை பார்த்துருக்கிறேன். ஆனால் அதில் விதிவிலக்காக கௌரவ சிவாஜிலிங்கம் மட்டும் இருந்திருக்கிறேன். ரெண்டு பேரை நான் உண்மையில் எங்களுக்கு எனக்கு சிவாஜிலிங்கம் அவர்களை நான் மதிக்கிறதுக்கு எல்லாம் காரணம் சொல்லும் செயலும் உண்டு. அவர் ஒருபோதும் இந்த பெண்களை கேவலமாக பார்க்கின்ற அல்லது பெண்களை அவமதிக்கிறது அப்படி எல்லா பண்புகள் இல்லை. அவருக்கு அந்த கௌரவம் அவர் அந்த பெண்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் நான் அந்த இடத்துல தான் பார்த்தேன். ஏனென்றால் இப்போ பத்மினி சம்பரணான்ற நிலைமையை பாருங்க. அது அவ அந்த கட்சியில் இருந்த பத்மினி சம்பரண்ட நிலைமை. அதுக்கு பின்னர் வாணி என்கின்றவரை ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக கொண்டு விட்டுட்டு இன்றைக்கு வாணின்ற நிலைமை என்ன? அப்போ இப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த நிலை வரக்கூடாது. ஆனபடியாத்தான் நான் தனியாக ஒரு பெண்கள் சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடையும் இருக்க வேணுமெண்டா தனியான ஒரு கட்சியில் இப்படி வர விரும்புகின்ற பெண்களை அணி சேர்த்து களமிறங்க வேண்டுமே ஒழிய இந்த ஆண் தலைமைத்துவத்துக்கு பின்னால் போய் ஆண்களுக்கு பின்னால் போய் நாங்கள் அவர்களுடைய காலுக்கு கீழே மிதிபடுற கட்டத்துக்கு போகக்கூடாது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு சேர்ந்திருக்கலாம் என்று. அது வெளிக்கு பார்க்குற பொழுது அவர்களுடைய தமிழ் தேசியம் என்பது உங்களுக்கு அது கடுமையான தமிழ் தேசியம் போல தெரியலாம். ஆனால் இறுதி போரில் புலித்தேவண்ணை நடேசண்ணை சரணடைஞ்ச பொழுது இந்த சரணடைவில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2009 இருந்து 2013 நாங்கள் அரசியலுக்கும் வரும் வரை இவர்கள் தொடர்பான உண்மையை எங்கே வெளிக்கொண்டு வந்தார்கள் அந்த கேள்வி இருக்கு. இப்போ தமிழ் தேசியம் எங்கே போயிட்டு? அடுத்து தமிழ் தேசியம் என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த போர்க்குற்றவாளி என்று இன்றைக்கும் சரத் பொன்சதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக தான் பேசிக் கொண்டிருக்குது. ஆனால் அந்த போர்க்குற்றவாளியை 2010 கட்சி சொல்லி போட்டுக்கொண்டு ஆதரித்த பக்கத்தில் தமிழ் தேசியம் எங்கே போட்டுது? அப்போ தூய்மையான தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு யாரும் நிற்க இயலாது. அதுதான் உண்மை. இல்லை, கட்சிகளுக்குள் பெண்களுக்குள் அநீதி இழைக்கப்படுகின்றது கூறுகின்ற அனந்தி சசிதரனால் ஒரு தனியொரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு செயலாளர் நாயகமாக இருக்கின்றீர்கள். நீங்களும் பல போராட்டங்களில் ஈடுபடுகின்றீர்கள். அந்த காணாமலாக்கப்பட்ட பெண்கள் என்று வீதி வீதியாக போராடுகிறார்கள். அவர்களை ஒரு முன்னின்று வழிநடத்தி அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து கொடுப்பதற்கு நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது உங்கள் மேலே. இன்றைக்கு இந்த போராட்டங்களுக்கு பின்னால புலம்பெயர் பணம் வேலை செய்தண்டதை எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுவினம். இன்றைக்கு சில நேரம் காசுக்கு எழுதுகிற எழுத்தாளர்கள் சிலது இதை மறுதளிக்கலாம். ஆனால் 2015-16 வரை இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச காணாமல் போனோர் தினத்திலிருந்து சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில இருந்து 2016 ரெண்டு வருஷ கால நீடிப்பு கொடுக்க வேண்டாம் என்ற பொழுது நான் பஸ்ஸில் இங்கே இருந்து ஏற்றி கொண்டு போய் கொழும்புல 3 எம்பசிக்கு முன்னால 2 வருட கால நீடிப்பு கொடுக்க கூடாது என்று போராட்டம் எல்லாம் செய்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு புலம்பெயர் பக்கத்தில் இருந்து வார நிதி எல்லா பக்கத்திலையும் காணா போனாக்களை உடைச்சி வச்சிருக்குது. எங்களால் அப்படி நிதியை செலவழிக்க முடியாது, நிதி கொடுத்து போராட்டங்களை முன்னெடுக்க முடியாதவர்களாகவும் இருக்கிறோம். எனவே இது ஒரு முடிவுக்கு வரும். நான் பார்க்கின்றேன் இன்றைக்கு அங்கே ரிமோட் கண்ட்ரோல் அங்கே இருந்து போராட்டம் செய்யுங்கோ நிப்பாட்டுங்கோ பேசுங்கோ இந்த இந்த கடிதத்தை அனுப்புங்கோடெல்லாம் டிராஃப்ட் போர்ட்டில் இருந்து செய்கிறது எல்லாம் பின்னணி புலம்பெயர் பக்கத்திலே இருக்குது. ஆனால் நான் இதில் ஒரு விஷயத்தை சொல்லணும். இன்று வரை என்னுடைய புத்திக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டின வகையில் செயற்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களை 4ஆம் மாடிக்கு வா 5ஆம் மாடிக்கு வாண்டு யாரும் எங்களை விசாரிக்க முடியாது. என்றால் இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் மதித்து அதுக்குள்ளே தான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் எல்லாத்தையும் செய்யலாமே ஒழிய இந்த இடத்துல தலைமை நாங்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு தலைமைத்துவ ஆசை இருக்குது. இன்றைக்கு காணா போன பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் கிளிநொச்சியில் 3 டீம் இருக்குது காணா போகிறேன். ஒரு ஆள் ஒரு ஆள் காட்டமாக அடித்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் பத்திரிகை ஊடகங்களில் இருக்கிறபடியே அவங்களுக்கு தெரியும். நான் இதுக்குள்ளே போகிறேன் இல்லை. ஆனால்
ஒரு அமைப்பை விட மிகுதி ரெண்டு அமைப்பும் என்னோட நல்ல தொடர்புல தான் இருக்கணும். என்ன புலம்பெயர் தமிழர்களை நிதிகளை அனுப்பி இதனை முன்னெடுப்பதாக கூறுகிறீர்கள். ஏன் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் வழிநடத்தவில்லை என்று உறுதியாக கூற முடியும்? இல்லை, கட்சிகளும் இதில் இருக்கு. ஏனென்றால் அந்தந்த கட்சிகள் தங்களுக்கு தேவையான பக்கம் சிலரை வைத்துக்கொண்டு இந்த காணாமல் போனவர்களை உடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த அவர்களுடன் போராடுவதற்கு எனக்கு பலம் இல்லை என்றதை சொல்ல வேண்டும். ஏனென்றால் சும்மா அந்த வழி தெருவில் சண்டை பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் இருக்கு. எனக்கு நான் அதை மாற்ற முடியாது. ஆனால் இந்த இடத்துல நான் சகல மக்களுக்கு சொல்லுற செய்தி, நான் அரசியலுக்கு வரக்கு முன்னமேயே நான் இந்த எல்எல்ஆர்சிக்கு சாட்சியம் சொல்லி போட்டு முதல் முதலாக 2011 பிபிசிக்கு நான் தான் கொடுத்திருந்தேன். அந்த அளவு அச்சுறுத்தலான காலத்தில் எழிலன் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் சரணடைந்தார்கள் என்ற செய்தியை நான் சொல்லி, அப்பொழுது எனக்கு பின்னுக்கு எந்த ஒரு புலம்பெயர் பக்கமும் இருக்கே இல்லை, எந்த ஒரு அரசியல்வாதியும் எனக்கு இருக்கே இல்லை. புலம்பெயர் பக்கம் நான் இப்பொழுதும் இல்லை. நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்களே ஒழிய அமைப்புகள் இல்லை. இதுவரை என்னை அந்த அமைப்புகள் என்னை ஆதரிக்கவும் இல்லை. அனபடியால் ஆனால் நீங்கள் ஆதரிக்கவில்லை என்று கூறுகின்றீர்கள். உங்களுடைய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஒரு புலம்பெயர் அமைப்பினுடைய சார்பாகத்தான் இயங்கிக் கொண்டிருப்பதாக ஒரு கதை இருக்கு. இல்லை, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் நாங்கள் ஒரு அங்கத்துவ கட்சி. இன்று வரை அவ்வாறான கட்சிகள் அமைப்புகள் எதுடனும் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகம் செயல்படவில்லை. ஆனால் நீங்கள் அந்த கட்சியினுடைய தலைமைத்துவத்துடன் கேட்க வேண்டும். ஏனென்றால் நான் அதில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கும் பங்கிருக்கின்றன. ஆனால் இந்த அமைப்புகளுடன் பேசுவது கதைக்கின்ற தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் இங்கு மக்களிட இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது அதில் எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாமே ஒழிய, இப்பொழுது நீங்கள் கூறுகின்ற கருத்து எனக்கு ஒரு புதிய கருத்தாக இருக்கிறது. அப்ப இதுல நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி போட்டு விட வேணும். ஏனென்றால் நான் என்னுடைய கணவரை கையால் கொண்டே சரணடைய கொடுத்தனேன். எனக்கு பின்னாலே 50 பேர் வந்தா என்ன, 100 பேர் வந்தா என்ன, நான் இந்த நீதி கேட்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டே இருப்பேன். இதிலிருந்து நான் ஒதுங்க முடியாது. ஏனென்றால் நான் இலங்கையில் இருக்கிற அத்தனை பொறிமுறைக்கும் தோற்றியிருக்கிறேன். இன்றைக்கு இந்தளவு போராட்டங்களிலே முன்னெடுக்கிற அத்தனை பேரிடமும் நான் கேட்கின்ற கேள்வி, இன்றைக்கு புள்ளிகளை நீங்கள் கொடுத்திருந்தால் ஏன் நாங்கள் கேட்ட பொழுது இன்றைக்கும் கேட்கலாம், வழக்குகளுக்கு போயிருக்க வேணும். இன்றைக்கு எத்தனை பேர் அதில் தலைமை தாங்குகிறார்கள், எத்தனை பேர் இந்த வழக்கு இல்லை உள்நாட்டு பொறிமுறையில் இலங்கை அரசுக்கு எதிராக நீங்கள் இந்த வழக்குகளை தாக்கல் செய்யலை. இன்றைக்கு நாங்கள் நளினப்பட்டு போயிருக்கிறோம். இன்றைக்கு 17 வழக்குகள் சரணடைந்து காணாமல் போனவர்கள் தொடர்பாக 17 வழக்குகள் தான் கொண்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நான் தொடர்ந்து போராடுவேன். எனக்கு எத்தனை பேர் வர வேண்டும் இல்லை, என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள தயாராக நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கும் எங்களோட அவர்களை கதைத்து அவர்களை முன்னகர்த்தி வழக்குகளை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது தானே? கதைக்க முடியாதே. நான் எத்தனையோ தரம் உங்களோட விவரங்களை தாங்கோ ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பன்னு கேட்ட பொழுது கூட இதே தலைமைத்துவங்கள் அவங்களோட கதைக்கக்கூடாது, அவட்ட ஒரு விவரமும் கொடுக்கக்கூடாது மறுத்ததாக அவர்கள் நேரடியாக என்னிடம் வந்து தெரிவிக்கின்றார்கள். எனவே அது முடியாது. அது எப்போ இது விடுபடும் என்றால் இந்த புலம்பெயர் பக்கத்தின் அழுத்தங்கள் அல்லது இந்த ரிமோட் கண்ட்ரோல் வேலையெல்லாம் நிற்கிற பொழுது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஆயுத போராட்டம் இருந்த காலத்தில் கூட புலம்பெயர் தமிழர்களுடைய பங்களிப்பு காலத்தின் தேவையாக இருந்தது. இது ஒரு சிலருடைய நிகழ்ச்சி நிரலுக்கு இவர்கள் இயங்குகின்ற தன்மையா இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த 3-4 பிரிவுகளா இயங்குகின்ற பொழுது அதில் அப்பாவித்தனமாக சேர்ந்து பயணிக்கின்ற மக்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்வார்கள். ஏன்னா ஒருவருடைய குற்றச்சாட்டு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பக்கத்தில் தங்களுக்கு சரியான பாதை எது என்று அவர்கள் நினைப்பார்கள். ஆனால் என்ன கவலையான விஷயம் என்றால் ஒவ்வொரு தாய்க்கும் தன்னுடைய பிள்ளை திரும்பி வர வேணுமென்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கத்தை இவர்கள் தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள், தங்களுக்கு சாதகமாக அதை பாவிக்கின்றார்கள் என்கின்ற பொழுதுதான் ஒரு மனதுக்கு ஒரு வலியாக இருக்குது. ஏனென்றால் அவர்களுடைய கவலையே கஷ்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற பக்கத்தில். ஆனால் எங்களுடையும் காணாமல் போனாக்கள் நிறைய அம்மாமார் இப்பவும் தொடர்பு. இன்றைய கூட நான் 2 அம்மாமாரை அவர்களுடைய வீட்டில் போய் ஒவ்வொரு மனத்தியாலும் இருந்து கதைச்சு அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிஞ்சு கொண்டு தான் நான் வந்திருக்கேன். நான் அப்பப்போ எங்களோட தொடர்பில் இருக்கிற அல்லது புதிதாக என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக்கொண்டு பேசுகின்ற அம்மாமாரிடமும் நான் வீடுகளிலே போய் அவர்களுடைய நிலைமையை பார்த்து எல்லாம் அறிந்து வருகின்றவர்களாக தான் இருக்கிறேன். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த விடத்திலே மிக முக்கியமாக ஒரு விடயம்
நிலையம் அதாவது ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல்களை விரைவில் நடத்துமாறு அறிவுறுத்தி இருக்கிறார். அவ்வாறு மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடைபெறுகின்ற பட்சத்தில் நீங்கள் தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? அதே நேரத்திலே கூட்டணியாகத்தான் அந்த தேர்தலை சந்திக்க போகின்றீர்களா? மாகாண சபை தேர்தலுக்கான சட்ட மூலம் இன்னும் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தாத நிலையில் விரைவாக நடத்துமாறு பணிக்கப்பட்டதாக செய்திகள் ஊடாக பார்க்கின்றோம். ஆனால் என்னுடைய விருப்பம் ஏனென்றால் கடந்த காலங்களில் பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே உடைஞ்சு போய் இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உதாரணத்துக்கு பார்க்கலாம். கடந்த முறை உள்ளூராட்சி தேர்தல் கூட ஒரு உள்ளூராட்சி மன்றமும் ஒரு காத்திரமாக ஒரு பதவியை வைக்க முடியாத நிலை தொங்கு ஆட்சி அமைக்கின்ற சூழல்னால் எல்லாரும் இருந்தது. அதே தொங்கு ஆட்சி தான் மாநகர சபையில் ஆனோல்ட் இருந்த பொழுதும் இதே டக்ளஸ் தேவானந்தா அக்கள் சப்போர்ட் பண்ணித்தான் அவர் மேயராக வந்தார். அப்பொழுது பெரிதாக பேசப்படாத ஒரு விடயம் இப்பொழுது மணிவண்ணன் மேயராக டக்ளஸ் தேவானந்தா இருக்கும் போது அவர்கள் நேரடியாக ஆதரவினை கொடுக்கவில்லை. ஆனால் மணிவண்ணனுக்கு அவர்கள் நேரடியாக வாக்கு செலுத்தி ஆதரவினை கொடுத்திருந்தார். அப்பொழுது அந்த வாய்ப்பு போட்டி நடந்திருக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய ஆதரவுடன் தான் ஆனோல்ட் இயங்கி இருந்தார் மேயராக. ஆனால் இந்த முறை அவர்கள் வாக்கை கொடுத்தது ஆனால் அது நினைக்கிறேன் டக்ளஸ் தேவானந்தாவும் கௌரவ அமைச்சரும் அதுல ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். தன்னை கேட்கையில அனைவருக்கு ஒரு முறை வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்று சொல்லி தான் அதை செய்ததாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது அது மோ புத்தகங்களில் மிக மோசமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் எல்லா உள்ளூராட்சி மன்றமும் இப்படி உடைந்துடைந்து கேட்டபடியினால் தொங்கு ஆட்சியாக இருந்தது. கடந்த பாராளுமன்ற தேர்தலும் எல்லோருமே தனிச்சு தனிச்சு இந்த கட்சிகளை பேசிக்கொண்டு இருந்ததாலேயே அங்கேன் ராமநாதன் போன்றவர்கள் அதிக கூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்டு வந்திருந்தார். ஆனால் நான் மாகாண சபைக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஓரளவு கொள்கையிலும் செயலிலும் ஒன்று ஒத்துப்போகக்கூடியவர்கள் ஒன்றாக ஒரு ஒரு உடன்படிக்கையில் ஒன்றுபட்டு கேட்பாளர்களாக இருந்தால் மாகாண சபையாவது ஒரு அப்படியாகி மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி எல்லாம் ஒன்றிணைந்து கூட்டமைப்பு ஒரு பொழுதும் நான் நினைக்கவில்லை. கூட்டமைப்பு ஒரு பொழுதும் இதற்குள் வரமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இல்லை அவ கூட்டமைப்பில் வராட்டி கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் வரப்போவதில்லை என்பது உறுதியாக தெரிகின்றது. பார்க்கின்ற உங்களுடைய அனைத்து கட்சி கூட்டங்களில் கூட அவர்கள் பங்கு பெற்றுவதில்லை. அப்படியே யாரை எதிர்பார்க்கின்றீர்கள்? ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் தொடர்பாக கொண்டு போவதற்கு அவர்கள் அந்த நேரத்தில் வந்து நின்று வெறுமனே தாங்கள் மூன்று முப்பெரும் தலைவர்களும் சைன் பண்ணி மூன்று பேர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பிலே சம்பந்தன் ஐயாவும் முன்னணி சார்பிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் உங்களுடைய கூட்டணி சார்பிலே விக்னேஸ்வரன் ஐயாவும் கையெழுத்தெடுக்கின்ற அந்த விடயத்தை சுரேஷ் ரமச்சந்திரன் பின்னாட்களில் குறிப்பிட்டிருந்தார். ஏனைய கட்சி தலைவர்களும் அந்த ஒப்பத்தை அந்த அறிக்கையிலே கையொப்பமிட்டிருந்தால் இன்னும் அந்த அறிக்கையை வலிச்சேர்த்திருக்க வேண்டும். அந்த நிலைமை அந்த நிலைப்பாடு உங்களிடமும் இருந்ததா? ஓ நிச்சயமாக இரண்டால் ஐக்கிய இப்போ கௌரவ் சிவாஜிலிங்கம் நான் சுரேஷ் பிரேமச்சந்திரன் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போய் நாங்கள் அந்த நிலைப்பாடுகளை அவதானித்து வந்தவர்கள். மற்றது இதில் உண்மையில் அந்த அவ்வளவு அவ்வளவு கட்சி மென் தம் தேசிய கூட்டமைப்பில் புளோட் இருந்தது டெலோ இருந்தது எங்களோட கட்சியில் இபிஆர் லெஃப்டில் இருந்தது ஈழம் தேசம் கட்சி இருந்தது ஈழத்தமிழர் சிவாஜிக்க இல்லை அந்த கட்சி தலைவர்கள் எல்லோருமே சைன் பண்ணி இருந்தால் அது ஒரு கனதியான ஆவணமாக இருந்தது. ஆனால் இவர்கள் எவ்வாறு பேசப்பட்டது என்றால் இந்த மூன்று முப்பெரும் தலைவர்களும் நாங்கள் சைன் பண்ணினால் அது கனதியாக இருக்கும். இந்த விடயம் தொடர்பாக செல்வமடைக்கலநாதனிடமும் சித்தார்த்தனிடமும் பின்னாட்களில் கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறிய பதில் எங்களுடைய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனையா கையெழுத்திட்டார் அது எங்களுக்கு போதும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் உங்களுடைய கூட்டணிக்குள் இருக்கின்றவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். உங்களுடைய கூட்டணியின் தலைவர் கையப்பம் விட்டிருக்கின்றார் தானே, போதும் தானே? இல்லை ஆனால் நாங்கள் எங்களுடைய கையெழுத்து மதில் இருப்பது என்ன பார்த்தீங்கன்னா நான் வெறும் அரசியல்வாதி மட்டும் இல்லை, நான் ஒரு விக்டிம். நான் மற்றது தொடர்ச்சியாக அது அரசியலுக்கு வரக்கும் முன்னரேயே நான் இது தொடர்பாக குரல் கொடுத்து கொண்டு வந்திருந்தவர் என்ற நகையில் அந்த கையொப்பம் போகின்ற பொழுது சரி ஒரு அரசியல்வாதியாக ஒரு விக்டிம் இருக்கின்றார் என்றபடியில் ஒரு எங்களுடைய கையெழுத்து மேலே கனதியாக இருந்திருக்க வேணும் என்ன. ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வெறுமனே அந்த மூன்று பேர் மட்டும் இல்லை அரசியல் ரீதியாக என்னுடைய கையெழுத்து ஒரு விக்டிமாக கூட இல்லை. அங்கே பார்த்தால் வேறு வேறு சிவில் அமைப்புகள் எல்லாமே கையெழுத்து போட்டிருக்கு.
நீங்கள் அரசியல் கட்சியாக மாறிவிட்டீர்கள் தானே? அரசியல் கட்சியாக இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட பாதிப்பும் என்னுடைய மக்களுக்கான பாதிப்புக்குமான பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கு தானே. நான் அதுல இருந்து ஒதுங்க இல்லை. இன்றைக்கும் நாங்கள் உயர் நீதிமன்றில் காணால் போன சரணடைந்தாக்கள் தொடர்பான வழக்குக்கு நாங்கள் போய்கொண்டே இருக்கிறோம். அதுக்காக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட போது ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்திருந்தது. அந்த இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்ற விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பல மக்கள் வலியுறுத்தவில்லை என்று சுரேஷ் வீரமச்சந்திரன் கூறியிருந்தார். கஜேந்திரகுமார் கூறியிருந்தார், நாங்கள் தான் இந்த இனப்படுகொலை என்ற விடயத்தை இந்த அறிக்கையில சேர்க்கும்படி வலியுறுத்தியதாக. அப்படி என்ன நடந்தது அந்த கூட்டத்தில்? கிளிநொச்சியில நடந்த கூட்டத்தில் சுமந்திரன் ஒரு அது ரவிச்சந்திரன் ஃபாதரும் அவர் பவுனியால இருக்கிற சிங்கம் தான் அந்த டிராப்டை செய்ததாக சொல்லி இருந்தார்கள். பின்னர் தான் எனக்கு தெரியும் அதில் குருபரனுடைய பங்களிப்பும் இருக்குதுண்டு. அப்போ இங்கிலீஷில் அவர் கொண்டு வந்துட்டு அதை ஒவ்வொரு பந்தியாக வாசித்து தமிழில் சொன்னார். ஆற்ற கையிலேயுமே அந்த டாக்குமெண்ட் குடுபடை இல்லை. அப்போ அது வாசித்த பிறகு தான் கௌரவ சிவாஜிலிங்கமும் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் பேசியிருந்தாங்க. அப்போ சிவாஜிலிங்கம் மிக தெளிவாக சொன்னார், இனஅழிப்புன்ற ஒரு வசனம் கூட அதில் வரையில் இந்த வசனம் இல்லாமல் இந்த டிராஃப்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்ட்டு பெரிய குரலில் சத்தமோடு ஸ்ரீகாந்தாவும் சேர்ந்து சுரேஷும் சேர்ந்து கதைச்சு தான் அப்போ மிக சாதாரணமாக கயந்திரகுமார் அறையில் சொன்னார். அது பிறகு சேர்த்துக்கொள்ளலாமென்று அப்படி பக்கத்தில் இருந்தவருக்கு சொன்னார். ஆனால் அந்த நீங்கள் இனவழிப்பண்டு ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று சிவாஜிலிங்கம் கேட்ட பொழுது சத்தியலிங்கமும் செல்வமடைக்கலனானும் சுமந்திரண்ட காதுகளை இன்னும் சொன்னார்கள். சொன்ன பிறகு தான் அவர் சொன்னார், நீங்கள் இந்த இதே வெளியில் எடுத்து ஐசிசிக்கு கொண்டு போகிறபடியால் நான் தனிப்படை ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் எப்படி இருந்தும் இறுதி வரை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும் என்கிற விடயம் அந்த அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை தானே? அது தேவையில்லை. இப்ப இந்த டிராப்டில தேவையில்லை, அடுத்த கடிதங்கள்ல அதை முன்வைக்கலாம். ரிப்ளை கொண்டு வர வேணும் என்று நாங்கள் மிக வலியுறுத்தின பொழுது அதை வேண்டாம் என்று தான் கஜேந்திரகுமாராக்கள் சொல்லி இருந்தவை. ஆனால் நாங்கள் இல்லை ரிப்ளையம் ஒன்று வேணும், அதில் போடுவோம், அதையும் சேர்த்து போடுவோம் என்றவை. ஆனால் சர்வதேச வாக்கெடுப்பை சொன்னவர்கள் இதில் குறிப்பிட வேண்டாம், அதை வேறொரு புரிதாக நாங்கள் அனுப்புகின்ற விடயத்தில் அதை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இருந்தார்கள். ஏனென்றால் பல விடயங்கள் ஒரு விட்டு கொடுப்போட தான், ஏனென்றால் எங்களுக்கு இருந்தது எல்லா கட்சியையும் சேர்த்து இந்த கடிதம் அனுப்பவும் என்றார். அதால சில விட்டு கொடுப்புகளை போட்டு இருந்தாங்க. ஆனா என்ன போட்டும் இன்னைக்கு தீர்மானம் எங்களுக்கு இதா இல்லை. நாங்கள் சொன்னதுண்டு நடந்ததுண்டா தானே இருக்குது ஐநாவின் தீர்மானம். இந்த விடயங்கள் ஒரு நிமிடம் சொன்னில்லை, நாங்கள் அந்த மாகாண சபை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த மாகாண சபை தேர்தலில் நீங்கள் கூட்டணியாக சந்திப்பதற்கு தயார் அல்லது அந்த தொங்கு அரசை நாங்கள் வர வைக்கக்கூடாது, ஒரு காத்திரமான அரசை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீர்கள். அப்போ இந்த கூட்டணி குறித்து பேசுகின்ற வழியில் எல்லா கட்சிகளுடன் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இது நாள் இருக்குது, பேசுவோம். விருப்பமானாக்கள் பேசக்கூடிய பக்கத்தில் பேசுவோம். சில விட்டு கொடுப்புகளை செய்யக்கூடியதால் செய்வோம். மக்களின் நலன் சார்ந்து, தனிப்படுத்தவர்களுடைய விருப்பங்களுக்கு அல்ல, மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்க தயாராக இருந்தால் பேசலாம். இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்ளும் மாகாண சபை தேர்தல் ஒன்று வருகின்ற போது, இந்த தேர்தல் பிரச்சார களத்தை எதிர்கின்ற போது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட போகின்றன. நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இல்லாவிட்டாலும் இறையவர் குற்றம் சாட்டப் போகிறார்கள், முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டப் போகிறது, ஏனைய அரசாங்கம் சார்பான கட்சிகளும் குற்றம் சாட்டப் போகிறது. கடந்த 5 வருட கடந்த ஆட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதையும் சாதிக்கவில்லை என்ற குற்றம் சாட்டப்படப் போகிறது. அது அனைவரும் அறிந்தபடியமாக இருக்கின்றது. நீங்கள் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இல்லை, முதலமைச்சராக இருந்தவரும் வழியில் இருக்கின்றார், அமைச்சராக இருந்த நீங்களும் வழியில் இருக்கின்றீர்கள். மாகாண சபையிலே ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட எம்.கே. சிவாஜிலிங்கமும் உங்களோடு தான் இருக்கின்றார். அப்படியாயின் இந்த மாகாண சபையை சரியான முறையில் வழிநடத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் கூட்டணி சார்ந்தவருக்கு தானே முன்வைக்கப்பட போகிறது? உண்மையில கடந்த உண்மையாக உன்னிப்பாக வடக்கு மாகாண சபையை பார்த்தவர்களாக இருந்தால் நான் அமைச்சு பதவி எடுத்த காலத்திலிருந்து மாகாண சபையில் ஆளுந்தரப்புக்குள்ளேயே எதிர்த்தரப்புகார் கொண்டு வந்த பிரச்சனைகள் தான் அதை எதிர்கொள்கிற வேலையை தான் நாங்கள் செய்யக்கூடியதாக இருந்தது. அதை நாங்கள் மக்கள் மத்தியில் உடனே நாங்கள் அதனை தெரியப்படுத்தி இருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மக்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்றது தெரியும். இன்றைக்கு அந்த மாகாண சபையை குழப்ப வேணுமென்ற ஒரு டீமே போட்டிருந்த கூட்டமைப்பின் ஆக்கள் எங்கே நிற்கினோம், எப்படி இருக்கணும்ன்றதும் மக்களுக்கு தெரியும். யார் யார் குழப்பினவர்கள் என்றதையும் மக்கள் உன்னிப்பாக பார்த்துருக்கணும். ஆனால் நிச்சயமாக 13வது திருத்த சட்டத்தில் அவ்வாறான குழப்பங்கள் எல்லாம் இடம்பெறுகின்ற போது அனந்தி சசிதரன் கூட்டமைப்புக்குள் இருந்து வெளியேறவில்லை. அப்படியாக அந்த மாகாண சபை பதவிக்காலம் முடியும் வரையும் ஏன் உள்ளிருந்தார்?
அப்போது கூட்டமைப்புக்குள்ள இருந்தாலும் என்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லை. என்றால் கூட்டமைப்பில் நான் ஒரு இயங்குகின்ற ஆளா வச்சிருக்கேல. தமிழரசு கட்சி, நான் உங்களுக்கு அந்த ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், தமிழரசு கட்சியில என்ன ஒழுக்காட்டு நடவடிக்கை என்று சொல்லி போட்டு ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் விசாரணை வச்சினான். பிறகு அந்த விசாரணையிலும் தீர்த்திச்சினம், நீ 3 வருஷம் வரும் வரை நீ முக்கியமான மகளிர் அணி செயலாளர் மாதிரியான பதவியில 3 வருஷம் இருக்க முடியாதுன்னு தீர்த்திச்சினம். அதோட நான் உறங்கு நிலை ஆளாத்தான் இருந்தேன். நான் என்ன பிறகு அதுல இல்லை இல்லை உடனே வழியில போக போறேன் சொல்ல போறேன், சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த சந்த இந்த ஓமந்தையில் அந்த பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கிற பொழுது தமிழரசு கட்சியில் விக்னேஸ்வரனுடைய கூற்றுக்கு ஆதரவானின்ற ஒரே ஒரு ஆள் நான் தான். மற்றவை ஒருத்தரும் கையெழுத்து போட இது பண்ணல. பிறகு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்த பொழுதும் தமிழரசு கட்சியில இருந்து எதிராக நின்றால் நான் தான். அப்ப கட்சி கண்டுகொள்ள இல்லை எனக்கு எதிராக என்ன வழியே தோணும் கலைக்க. இதே கஜேந்திரகுமார் பண்ணம்பரவனா உடனே இப்ப கலைச்சு என்னுடைய பதவியையும் பரிதாக்குற இதே தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பியிருப்பார். அதனுடைய ஒப்பீட்டு ரீதியில பரவாயில்லை, மாவிசைநாயராஜா பொறுத்த மாட்டிலே அவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு 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 உண்மையில ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஆள், அதால கண்டுகொள்ள இல்லை. பொது வேட்பாளராக மாவிசைநாதராஜாவை நிறுத்தி அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து போதை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா இருக்கின்றீர்களா? அப்படி அது பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும். ஆனால் ஒரு நான் அந்த கட்சியை விட்டு என்னண்டல்ல எனக்கு கட்சி பிள்ளையா போகுதுன்றதெல்லாம் நான் பேசிக்கொண்டே இருந்தேன், எல்லாத்தையும் விமர்சிச்சேன் நான். ஆனால் கட்சி என்ன கலைக்க வேணுமென்று நீங்கள் எப்படி மாவீசேனாதராஜாவை பற்றி கூறுகின்ற போது சிலருடைய குற்றச்சாட்டு எப்படி இருக்கின்றன, ஒரு தலைவராக இருந்து சரியான முறையில் ஒழுங்கு சரியான முடிவுகளை எடுக்காததனால் தான் இவ்வாறு தமிழரசு கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைவை சந்தித்தது என்றும் சில குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்படும். சுமந்திரனுடைய ஆதிக்கம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அதுக்குள்ள இருந்தது. நான் ஒரு ஆள் தான் 2015 இருந்து 2014 ஐக்கிய நாடுகள் சபைக்கு போட்டு வந்ததுல இருந்து சுமந்திரனை எதிர்த்த ஒரே ஒரு ஆள் எதிர்த்து கொண்டிருக்கிறாள் நானாத்தான் இருக்கிறேன். அப்ப அதுக்குள்ள உண்மையில யாருமே சுமந்திரனுக்கு எதிரான எந்த கருத்தையும் பேசுறதுக்கு ஆண்கள் இல்லை. அப்போ பெண்களும் இப்போ பார்த்தீங்கன்னா இது அதுக்குள்ள இருக்கிற புது பெண்களும் பேசாமல் சைலண்டாக இருக்கிறேன், பெரிய விஷயங்களை நாங்கள் பேசக்கூடாதுன்ற ஒரு மனநிலைக்கு அவை இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் தான் எதிர்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அது முடியாது. மாவீசேனா இப்போ நாங்கள் வெளியில் வந்தும் பேசிக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் மாவீசேனா ராஜாவை பொறுத்தமல்ல கட்சியின் ஒற்றுமை ஒற்றுமை என்று பார்த்து சைலண்டாக இருந்ததால் இன்றைக்கு இந்த நிலைமை வந்துட்டுது. சுமந்திரனை எதிர்ப்பவர்கள் தமிழரசு கட்சியில் படிப்படியாக ஓரங்கட்டப்படுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள் தேர்தலில் பேசிய உடனே வீசப்பட்டு விட்டார். அப்ப இது நான் எதிர்த்து வெளியேற்றப்பட்டேன். இப்படி பலர் பலருடைய விஷயங்கள் அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எனக்கு இதுக்குள்ளே ஒரு ஒரு இது கேட்க வேணும். கூட்டமைப்புக்குள்ள இருக்கிற பிளாட், அதுவும் போராளி கட்சிகளாக இருந்து வந்த பிளாட் டெலோ இருக்கு. ஆனால் ஒரு இடத்துலையுமே பகிரங்கமாக சுமந்திரன் அதிருப்தி என்றது அந்த கட்சிக்குள்ள மோசமாக தான் வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு போராளி கட்சியில இருந்து வந்து அவர்கள் கூட வெளிப்படையாக அவரை எதிர்க்காத தன்மையும் என்னென்ன, நான் இந்த ரிசல்ட் அறிவித்த பொழுது பாராளுமன்ற தேர்தலில் ரிசல்ட் அறிவித்த பொழுது சித்தார்த்தன் அவர்களுடைய வாக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றோன்னு சித்தார்த்தன் திடீரென்று வந்து அங்கே இறங்கிட்டார். அங்கே இறங்கினபடியால் அவர் தன்னுடைய பதவியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இது கடந்த காலத்திலையும் அவருக்கு நடந்தது, 2015 வாரான ஒரு நெருக்கடி இருந்தது. ஆனால் எல்லாருமே சைலண்டாக தான் அவரோட போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா அவரோட மோத முடியாதுன்னு நினைக்கிறமோ தெரிய இல்லை. ஆனால் மோதியவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு உதாசீனப்படுத்தி வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இதுதான் தமிழரசு கட்சியினுடைய வரலாறாக இருக்கு. நிச்சயமா, அந்த இடத்துல இந்த பொருளாதார மத்திய நிலையம் குறித்து நாங்கள் பேசுகின்ற வேளையிலே அதிகளவாக இன்று விவசாயிகள் சொல்லுகின்ற விஷயம், உற்பத்தியாளர்கள் சொல்லுகின்ற விஷயம், பொருளாதார மத்திய நிலையம் எங்களுடைய வடமாகாணத்தில் அமைந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய பொருட்களை நாங்களே கொண்டு போய் விற்பனை செய்திருப்போம் என்று தம்புள்ளைக்கு தான் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இது வடமாகாண சபையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வடமாகாண சபை மீது வைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்கு. இல்லை, நாங்கள் அப்போ சிந்தித்தது, நான் சிந்தித்தது எப்படி என்றால்,
இன்றைக்கு அந்த ஓமந்த பகுதி மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ சந்தை அங்கே போச்சுதண்டால் நெருக்கடி இல்லாத இடம், போக்குவரத்து எல்லாத்துக்குமே வசதி, நீர் வளம் நில வளம் எல்லாம் கொண்ட இடம். அப்போ மக்களும் குடியேறுவினம் அந்த இடத்த வடிவா என்னடா நாங்கள் சிங்களவன் பிடிக்கிறான் பிடிக்கிறான்னு கத்தி கொண்டு இருக்கிற இடத்துல ஓமந்தையில் மௌனியாக நெருக்கடியான இடம். அப்போ மத்திய நிலையத்தை ஓமந்தையில் கொண்டு போனால் அந்த இடங்களுக்கு எல்லாரும் காணிகளுக்கு போவினம். அப்போ அது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு தமிழ் மக்களால் நிரப்பக்கூடிய ஒரு பிரதேசமாக வருமென்ற ஒரு சிந்தனைக்குத்தான் நாங்கள் ஓமந்தைய நான் கூறியிருந்தேன். ஆனால் அதுலேயும் கூட இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்த மோசமான வேலை ரெண்டையும் கொடுக்க இல்லை. ஏனென்றால் கொழும்பு தீர்மானிக்குது என்ன செய்ய வேணும், எங்கே என்ன செய்ய வேணுமென்றதை கொழும்பு தான் தீர்மானிச்சது. அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்போ இந்த நேரம் காணாது உங்களோட பேசுகிறதுக்கு, ஆனால் இந்த நல்லாட்சி காலத்தில் என்னென்ன நடக்க ஏமாற்றப்பட்டது, என்னென்ன மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் ஏமாற்றி கொண்டு போனார்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு ரணில் இருக்கின்ற நிலைமை தெரியுது. நாங்க நீங்கள் கூறியது போன்ற நேரம் காணாது என்று எங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு மணித்தியாலம் நெருங்கி விட்டு இல்ல நிறைய பேச வேணும். ஏன்னா மக்களுக்கு தெளிவூட்டுறதுக்கு நீங்க நிறைய இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த படமா நீங்கள் கூறிய இந்த விடயங்கள் தொடர்பாக பேசலாம் நினைக்கின்றேன். பல விடயங்கள் வெளிப்படையாக பேசப்பட்டிருக்கின்றன. கட்சிகளுக்கு அப்பால் பண்ற ஒரு தனி மனிதராக அனந்தி சசிதரன் அவர்கள் வெளிப்படையாக சில உண்மைகளை இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருந்தோம். மாகாண சபைகள் குறித்து நாங்கள் பேசுகின்ற வழியில் எங்களுக்கான நேரம் நிறைவடைந்திருக்கிறது. எனவே நாங்கள் மீண்டும் ஒரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் நிச்சயமாக அனந்தி சசிதரன் அவர்களை அழைத்து இந்த மாகாண சபைகள் கடந்த மாகாண சபை எவ்வாறு செயற்பட்டது என்கின்ற விடயங்கள் குறித்து நிறைய விடயங்கள் பேசலாம். எனவே நாங்களும் விடைபெற்றுக் கொள்ளக்கூடிய நேரமும் வந்திருக்கிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு விடிவு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள். நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டு. நான் ஹெச் டி சுமன். வணக்கம்.